குறிப்பிட்ட டைம்ல எல்லா செல்லும் 37 டிகிரி இருந்துச்சுன்னா நம்ம குளிக்க போறோம்ல, குளிச்சோன்னு என்ன தெரியுமா, அது பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ எடுத்து ஊத்தணும்னா டெம்பரேச்சர் மாறி போயிருமா? எப்ப டெம்பரேச்சர் மாறுச்சோ மறுபடியும் பழைய டெம்பரேச்சர் வரைக்கும் ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது. இந்த 3/4 மணி நேரத்துல உடம்புல இருக்கிற சக்தி முழுவதும் இந்த சூட்டை சரி பண்றதுக்கு தான் செயல்படுமே தவிர ஜீரணத்துக்கு செயல்படாது. குளிச்ச உடனே சாப்பிட்டு பாருங்க, அன்னைக்கு வயிறு மத்து திம்புன் இருக்கும், ஒழுங்கா ஜீரணம் ஆகாது. ஏன் தெரியுமா? குளிச்சா 3/4 நேரத்துக்கு ஜீரண சுரப்பி சுரக்கிறது கிடையாது. அதே மாதிரி சாப்பிட்டா ஒரு 2.5 மணி நேரத்துக்கு குளிக்கக்கூடாது, தெரியுங்களா? ஏன் தெரியுமா? சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமா இருக்கு, 2-2.5 மணி நேரம் ஆகும். சுகர் எப்ப டெஸ்ட் பண்றீங்க? சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆகுதா? ஏன் சாப்பிட்ட சாப்பாடு குளுக்கோஸ் சாப்பாடு 2 மணி நேரம் ஆகுது. அப்போ சாப்பிட்டோன்னு உடனே போய் குளிக்க போனா என்ன ஆகும்? சாப்பிட்டு குளிச்சாச்சு, குளிச்சுன்னு டெம்பரேச்சர் மாறிடுமா? ஜீரணம் பண்ணிட்டு இருக்கிற சக்தி என்ன பண்ணு, அப்படியே சாப்பாட்டை போட்டுட்டு டெம்பரேச்சர் மாத்திரைக்கு வந்துருச்சுன்னா ஜீரண வேலை நடக்காது. அதனால குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும், சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குளிக்கணும். ஒவ்வொரு மீட்டிங் முடிச்சாலும் 2 ஃபோன் வரும். சார் நான் காலையில் 8 மணிக்கு தான் சார் எந்திரிப்பேன். சரிங்க, அதுக்கு என்னங்க இப்போ 9 மணிக்கு ஆஃபீஸில் அட்டண்டன்ஸ் போடணுங்க, அதுக்கு எனக்கே சார் ஃபோன் பண்ணுறீங்கன்னு கேட்டால் நான் எப்படி குளிச்சுட்டு 3/4 நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்றதுன்னு கேட்குறாங்க. இது ஒரு கேள்வியா? சோம்பேறி மாதிரி 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு எனக்கு ஃபோன் வேறு பண்ணுவீங்களா? பதில் சொல்லிட்டா 7 மணிக்கு எந்திரிக்கணும், இதான் பதில். இது கூட தெரியாதா? இப்படி பல கேள்வி வருது. நான் கேட்குறேன், நீங்கள் சிஎம்ஓ பிஎம்ஆ எங்கே வேலை செய்ய அதெல்லாம் தெரியாது, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நானும் மைக்கு பிடிச்சி மாங்கு மாங்குன்னு பேசிட்டு நான் சொன்ன டெக்னிக் நானே ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் எனக்கு நோய் தானே வரும். பல பேர் ஃபோன் பண்ணி சார் அந்த 8வது பாயிண்ட்டை கொஞ்சம் மாற்றி வைங்க சார், ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ரூல்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது, நீங்கள் தான் மாற்றிக்கணும். அடுத்தது, சாப்பிட்றதுக்கு முன்னால் கை கால் முகம் கழுவிட்டு சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகுதுங்க. மூக்குக்கும் நுரையீரல், காதுக்கு கிட்னி சம்மந்தம் இருக்குன்னு பார்த்தோமா? அப்போ முகத்தை கழுவுனா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் கழுவுன மாதிரி தானே? முகத்தை கழுவுனா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் எப்படி வேலை செய்யுதுன்னா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி உள்ளங்கை, உள்ளங்கையில் சூஜாக் மெத்தட்னு சொல்லுவாங்க அக்குப்பஞ்சரில், உள்ளங்கையை தொட்டால் மட்டும் எல்லா நோயும் குணப்படுத்தலை. எப்படி முடியுது? உள்ளங்கைக்கும் உறுப்புக்கும் சம்மந்தம் இருக்குது. முத்ரா தெரப்பின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கையை பிடிங்க பிராணசக்தி கண்ணாபுடன் அதிகமாகும். இந்த மாதிரி பிடிச்சா 5 நிமிஷத்தில் கேஸ் ட்ரபிள் குணமாயிரும். இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். இந்த மாதிரி பிடிச்சா தூக்கம் வரவங்களுக்கு களைஞ்சு போயிடும். இந்த மாதிரி பிடிச்சா குண்டாயிருவீங்க, இப்படி பிடிச்சா ஒல்லியாயிருவீங்க, இப்படி பிடிச்சா தாகமே எடுக்காது, இப்படி பிடிச்சா குளிரே எடுக்காது, பிபி கண்ட்ரோல் ஆகும், வாதம் அதிகமாகும், வாதம் கம்மியாகும், பித்த கம்மியாகும், பித்தம் அதிகமாகும், சிலேத்தம் அதிகமாகும், சிலேத்தமும் கம்மியாகும். இப்படி 108 முத்திரை இருக்குது. என்ன கையை ஆட்டி ஆட்டி சொல்கிறேன் நினைக்காதீங்க, யாரும் கற்றுக்கூடாது. இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, குண்டாகிறது எப்படி ஒல்லியாகிறது எப்படின்னு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது வந்து சின்ன முத்திரா போட்டுக்கலாம், சமான முத்திரை போட்டுக்கலாம். இது 2 முத்திரையை தவிர வேறு எந்த முத்திரை போகிறதா இருந்தாலும் முத்திரை திருப்பி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு போகணும். ஏன்னா மாற்றி பண்ணால் சைட் எஃபெக்ட் அதிகம். ஏன்னா தொட்டம் நடக்குதில்ல, நீங்கள் சேர்த்து தொட்டனாகும் அதிகமாக எனர்ஜி லாஸ் ஆகிரும். அதனால் இது சும்மா சொல்ல வந்தேங்க, முத்திரை திருப்பி சொல்கிறதுக்காக வரல. உள்ளங்கைக்கும் உடம்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல வரோம். ஒவ்வொரு வேறுனா ஒரு பஞ்சபூதம் சம்மந்தப்பட்டதப்போ உள்ளங்கையை மசாஜ் பண்ணால் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் மசாஜ் பண்ண மாதிரி. அதே மாதிரி உள்ளங்காலில் வேதாத்திரி மகரி செய்யாவுடைய யோகா சென்டருக்கு போங்க. மனவளக்கலை மன்றத்தில் கண் பயிற்சி, கை பயிற்சி, கால் பயிற்சியில் கிட்னி இருக்குது, கணை இருக்குதுன்னு உள்ளங்கால் அழுத்து சொல்கிறாங்களா? அப்போ உள்ளங்காலுக்கு உடம்புக்கு சம்மந்தம் இருக்கா? கூலங்கள் நடந்து போனால் எல்லா நோயும் குணமாகுதா? ஃபுட் ட்ரெஃப்ளாலஜினு படிப்பு இருக்குது, உள்ளங்கால் டச் பண்ணால் போது எல்லா நோயும் குணமாகுமா? அப்போது உள்ளங்கால் உள்ளங்கையும் முகம் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்போட முக்கியமான புள்ளி வருதா? மெரிடியன் பாயிண்ட்ஸு, உடல் சக்தி ஓட்ட புள்ளிகள். அப்போது இந்த டெக்னிக்கு ஜப்பான் டெக்னிக்கு, கொரியா டெக்னிக்கு, இலங்கை ஜெயசூர்யா டெக்னிக்கு, ஆண்டனி ஜெயசூர்யா டெக்னிக் நிறைய பேர் வச்சுருக்காங்க. நம்ம தாத்தா பாட்டி பேர்லாம் வைக்கல, சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. டே சாப்பிட்றதுக்கு முன்னால் கைகால் முகம் கழுவிட்டு சாப்பிட்றான்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. கைகள் முகம் கழுவுறதுனா கழுவுனு அழுக்கு போகிறக்குல்ல, மசாஜ் பண்ணுறதுக்கு அந்த கைகால் முகத்தை ஒரு மசாஜ் பண்ணி விட்டால் ஜீரண சுரப்பி நல்லா சுரக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னால் வாய்ப்பு இருந்ததுன்னா கைகால் முகம் கழுவிட்டு தயவுசெய்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா ஜீரணமாகுது. ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, சார் 3 நேரமும் கைகள் முடிச்சு கழுவணுமா? இது என்னம்மா சந்தேகம்னு கேட்டால், இல்லைங்க காலையில் முகத்தை கழுவிடுவேன், காலையில் மேக்கப் போட்டிருக்க மாட்டேன், மத்தியானம் ஆஃபீஸ் போகும்போது மேக்கப் போட்டு போயிடுவேனே, அப்போ எப்படி மூஞ்சி கழுவுறது? அவங்க பிரச்சனை அவங்களுக்கு. அதாவது நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல, எவ்வளவு முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள், 1-2 மணி கவலைப்படாதீங்க. பல பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த 16 பாயிண்ட்டில் 15 பாயிண்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க,
ஒன்று மட்டும் பண்ண முடியாது. ஐயோ அந்த ஒன்று மட்டும் பண்ண முடியலையே நினைச்சு அதுவே நோய். கிடைச்ச வரைக்கும் லாபம் அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ பாயிண்ட் முடியுதோ ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று முடியல கவலைப்படாதீங்க, கவலைப்பட்ட நோய் வந்துடும். இது எப்படி தெரியுமா இருக்கு, திருவிளையாடு படத்தில் தர்மி சொல்கிற மாதிரி இருக்கு. நாகேஷ் மன்னா என் பாடலில் எவ்வளோ பிழை இருக்கோ அவ்வளோ பரிசு கொடுங்கன்னு கேட்குற மாதிரி, எவ்வளோ டெக்னிக் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோ பரிசு கிடைக்கும். பரிசு நிறையா வேணும்னா மொத்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் போதுன்னா நாலு டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் விருச்சம். யாருக்கெல்லாம் சின்சியராக டிவிடி வாங்கி மொத்தத்தையும் பார்த்துட்டு 100% அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்களோ, கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி டண்டனக்கான்னு போஸ் கொடுத்துட்டு ஒரு ஆசிரம் வச்சிடலாம், அவ்வளோ சக்தி கிடைக்கும். சும்மா நாலு பாயிண்ட் ஃபாலோ பண்ணால் நோயெல்லாம் குணமாகுதுங்க. அடுத்தது செல்ஃபோனில் பேசிட்டு சாப்பிடக்கூடாது, நடந்துட்டு சாப்பிடக்கூடாது, நின்றுட்டு பஃபேல சாப்பிடக்கூடாது, அப்புறம் உடம்பு பெப்பேன்னு போயிடும். அவ்வளோதான், உட்காந்து பொறுமையாக உட்காந்து சாப்பிடணும். அடுத்தது அம்மாக்கள் தன் குழந்தையோட உட்காந்து சாப்பிடக்கூடாது. என்னங்க, ஏன் குழந்தையோட உட்காந்து நான் சாப்பிட்டா எனக்கு எப்படி நோய் வரும்? அம்மாக்கள் தன் குழந்தையோட உட்காந்து ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, அம்மா குழந்தையோட சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க, இவங்க சாப்பாட்டை கவனிப்பாங்களா, இவங்களும் சாப்பிட்டு குழந்தைய கவனிச்சேன்னாகும், ஏ கருவேப்பிலை கீழே போடாத, ஏ காலாட்டாத, ஒழுங்காக சாப்பிடு, இந்த குழந்தையை திட்டிகிட்டே சாப்பிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், இவங்க சாப்பாடு கோட்டை விட்டுருவாங்க. குழந்தைக்கு சாப்பாடு போட்டு பரிமாறி அனுப்பிச்சி விட்டுட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்டா இவங்களுக்கு எல்லா நோயும் குணமாகுது. அதனால் ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கூட சேர்ந்து சாப்பிடாதீங்க. குழந்தைக்கு தனியாக கொடுங்க, நீங்கள் தனியாக சாப்பிடுங்க. அடுத்தது கால் தொங்க போட்டு உட்காரவே கூடாது, கால் தொங்க போட்டு உட்கார்ந்தாவே நோய். ஆஃபீஸு, ஸ்கூலு, சினிமா தேட்டரு, பஸ்ஸு, காரு, டூவீலரு, எங்கே போனாலும் என்ன பண்ணுறோம், சோபா பெஞ்சில் கால் தொங்க போட்டு உட்காருறோமா, கால் தொங்க போட்டு என்னங்க தெரியுமா, ரத்த ஓட்டம் ஃபுல்லாக இடுப்பு கீழே போயிடும், மேலே வரவே வராது. சம்மணங்கால் போட்டு உட்காந்து பாருங்கள், இடுப்பு கீழே ரத்த ஓட்டமே போகாது, மொத்த ரத்த ஓட்டம் மேலேயே போகும். இப்படி என்ன பண்ணுறோம், கால் தொங்க போட்டு உட்காந்து ரத்த ஓட்டம் கீழே போகிறதுனால தொட வலிக்குது, இடுப்பு வலிக்குது, மூட்டு முழங்கால் வலி வர்றதுக்கு அடிப்படை காரணமே கால தொங்க போட்டு உட்கார்றது தான். இடுப்புக்கு கீழே ரத்த ஓட்டம் அதிகமாக போகிறனால நோய் வருது, இடுப்புக்கு மேலே ரத்த ஓட்டம் கம்மியாக நோய் வருது. என்னால் கால தொங்க போட்டு உட்காந்து 8 மணி நேரம் பேச முடியல, செக் பண்ணி பார்த்துருக்குறேன். ஏன் சமணங்கால் போட்டு உட்காந்துட்டுனா, சமணங்கால் போட்டு உட்காந்துட்டுனா பேசிக்கிட்டே இருக்கிறேன், டயர்டாக ஆக மாட்டேங்குது. ஏன்னா எனர்ஜி ஃபுல்லாக கிடச்சிட்டு இருக்கு, சமணங்கால் போட்டு கால தொங்க போட்டு வந்து பேசி பாருங்கள், டயர்டாயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கெல்லாம் கால தொங்க போடாமல் சம்மணங்கால் போட்டு உட்கார முடியுமோ உட்காந்து பாருங்கள், உடம்புல அவ்வளோ ஆரோக்கியம் வருதுங்க. பல பேர்த்தினால முடியறது இல்லைல்ல, பல பேர் பெருமையாக நல்லா கீழெல்லாம் உட்கார மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், அவ்வளோ நோய் வச்சுருக்கீங்க, உட்கார கூட முடியலையாம்மா, சம்மணங்கால் போட்டு கீழே உட்கார முடியாதாம்மா. அப்போ நோய் எவ்வளோ இருக்கும், ஏன் தெரியுமா காரணம், வீட்டில் யூரோப்பியன் டாய்லெட் வச்சுருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. வீட்டில் யாரெல்லாம் பாம்பே கக்கூஸ் வச்சுருக்கிறீங்களோ பரவாயில்ல, அந்த 5 நிமிஷமாவது போய் குத்தை வச்சு உட்காந்துட்டு வரீங்க, அதை தூக்கிட்டு ஹீரோ டேலண்ட் வச்சா அங்கேயும் சொகுசு முடிஞ்சு போச்சா. அதனால் ஹீரோ டேலண்ட் வச்சுருந்தீங்கன்னா முதல்ல தூக்குங்க, பாம்பே கக்கூசாக மாற்றுங்க, 5 நிமிஷமாவது குத்தை வச்சு உட்காருவீங்க, அதுக்கப்புறம் சமணங்கள் போட்டு கீழே உட்காரலாம். இப்படி இந்த சேர் யார் கண்டுபிடிச்சான்னா, இது ஒரு மெடிக்கல் சர்ஜிக்கல் மெட்டீரியல். அந்த காலத்தில் மூட்டு முழங்கால் ஆப்ரேஷன் பண்ணவங்க உட்கார முடியாதவங்க உட்கார கண்டுபிடிச்சதான் சேர். அதை என்ன பண்ணாங்க, ஃபேஷன் சொல்லி ஊரெல்லாம் வித்துட்டு இப்போ சேரில் உட்காந்து உட்காந்து மூட்டு வலி வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தண்ணிய எப்படி குடிச்சா நல்ல பொருளாக கலக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தண்ணிய கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிங்க குடிங்க குடிங்கன்னு டிவியில் பேப்பரில் இன்டர்நெட்டில் டாக்டர்லாம் சொல்கிறாங்கல்ல, எத்தனை பேருங்க ஃபாலோ பண்ணுறீங்க, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்களோ எல்லா நோயும் வரும் உங்களுக்கு. தண்ணி ஏன் கொதிக்க வைக்கணும், தண்ணியில் நோய்கிருமி இருக்கும் அதானே, வேறு ஏதாவது காரணம் இருக்கா, தண்ணியில் நோய்கிருமி இருக்கும் அது மூலமாக நோய் வரும் அப்படிங்கிறதுனால தான் கொதிக்க வைக்கிறோம். சரி, ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கிறோம், 2 லிட்டர் தண்ணியில் எவ்வளோ நோய்கிருமி இருக்கும், கொஞ்சம் இருக்கும். 2 லிட்டர் தண்ணியிலேயே நோய்கிருமி இருக்குன்னு சொல்கிறீங்களே, ஒரு நாளைக்கு மூக்கு வழியாக 1 நிமிஷத்தில் 8 லிட்டர் காற்று உள்ளே போகுது, ஒரு நாளைக்கு 11,600 லிட்டர் காற்று உள்ளே போகுது. இப்போ இங்கே இருக்கிற காற்றுல குப்பை, கூக்கூள, தூசி, பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே இருக்குமா, காற்றில் நோய்கிருமி இருக்காதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்போது 11,600 லிட்டர் காற்று குடிக்கிறோமாம்மா,
இதில் நோய் கிருமி உள்ளே போய் நுரையில் வழியாக ரத்தத்தை தொட்டுட்டு வருதாமா, அப்பெல்லாம் நோய் வராதாமா, தண்ணியில் இருக்கிற ரெண்டு தண்ணியில் இருக்கிற நோய் கிருமி நோய் உண்டு பண்ணிடுமா? யோசிச்சு பாருங்கள், நோய் கிருமி எப்படி இருக்குது தெரியுமா? 5 மைக்ரான், 10 மைக்ரான், 7 மைக்ரான், கண்ணுக்கே தெரியும். மைக்ரோஸ்கோப் எப்படி கண்ணுக்கு தெரியாது? ஏதோ பாக்டீரியா வேணால் பார்க்கலாம், வைரஸை பார்க்க கூட முடியாது. அப்போ கண்ணுக்கே தெரியாத ஒரு பாக்டீரியா இங்கே இருந்துன்னு வச்சிங்களேன், கை வச்சா போதும், கை வழியாக உள்ளே வந்துடும் தெரியுமா? தரையில் ஒரு வைரஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் வச்சா கால் வழியாக வைரஸ் உள்ளே போய் மூளைக்கு வந்துடும். வைரஸ் பாக்டீரியாவெல்லாம் உடம்புல இந்த போகும் அந்த வெளியே போகும். அப்படிப்பட்ட இத்தினோன்று இருக்கிற அந்த பாக்டீரியா வைரஸு தண்ணி வழியாக மட்டும் உள்ளே போய் நோயை உண்டு பண்ணுமாமா, காற்று வழியாக போகாதுன்னு யாராவது ஸ்டேட்மெண்ட் தர முடியுமா? அப்போ ஒன்று பண்ணுங்கள், நான் ஒத்துக்கிறேன், தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் நோய் கிருமி இருக்கும் நான் ஒத்துக்கிறேன், காற்றுல நோய் கிருமி ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஒன்று பண்ணுங்கள், யாரெல்லாம் தண்ணியை கொதிக்க வச்சு குடித்தாதான் நோய் கிருமி வராதுன்னு சொல்கிறீங்களோ, தண்ணி கொதிக்க வச்சு குடிங்க, நோய் கிருமி உள்ளே போகாது, நல்ல ஐடியா. ஆனால் ஒரு கண்டிஷன், காற்றையும் கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிக்கிறோம், ஒத்துக்குவீங்களா? முடியாதுல்ல. அப்போது காற்று வழியாக போகிற கிருமியெல்லாம் உடம்பு என்ன பண்ணுதோ அதைத்தான் தண்ணியில் போகிற கிருமிக்கு பண்ணோம். தடுப்பூசிங்கிற பேரில் நோய் கிருமி எடுத்து உள்ளே விடுவாங்களாமா, அது தடுப்பூசியாக வேலை செய்யுமாமா? தண்ணி வழியாக போகிற நோய் கிருமி மட்டும் நோயை உண்டு பண்ணுமா, அதுவும் தடுப்பூசியாக வேலை செய்யட்டுமே. அதனால் தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிக்கக்கூடாது. தண்ணியை கொதிக்க வச்சு என்ன தெரியுமா, தண்ணியில் ஏகப்பட்ட மினரல் விட்டமின் இருக்குது, தத்து பொருள் நிறையா இருக்குது, அத்தனை ஆவியாயிருமா? தண்ணியை கொதிக்க வச்சா நோய் கிருமி சாகும், அது கூட இருக்கிற எல்லா கெமிக்கலும் செத்து போயிருமில்ல. அதை விட முக்கியமான விஷயம், தண்ணியில் இருக்கிற பிராணசக்தி இல்லாமல் போயிடும். தண்ணியில் நீர் பிராணம் இருக்கு. தண்ணியை கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்ச தண்ணியில் மீனை தூக்கி போடுங்க, மீன் செத்து போயிடும். உங்கள் வீட்டு மீன் தொட்டியில் கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றி பாருங்கள், ஆற வச்சு மீன் செத்து போகுமா? அப்போது மீன் கூட உயிரோடு இருக்க வக்கு இல்லாத ஒரு தண்ணி தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் கொதிக்க வச்சு. அது நல்ல தண்ணியா சப்ப தண்ணியா? யாரெல்லாம் தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறீங்களோ என்னங்க தெரியுமா, ரத்தத்தில் ரெண்டு வகையில் தாது பொருள் போயிட்டுருக்கு. ஒன்று சாப்பாடு, ஒரு தண்ணி. சாப்பாடை குக்கரில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு அங்கெல்லாம் ஆய்வு பண்ணி விட்டுறோம். தண்ணியை கொதிக்க வச்சு அதில் இருக்கிற குப்பையில எடுத்துடுறோம், தூசலாக எடுத்துடுறோம். அப்போ என்னாகுது, தண்ணி வழியாகவும் சாப்பாட்டு வழியாகவும் போகிற மினரல் விட்டமின் எல்லாம் உடம்புக்குள்ளே போகாமல் அப்புறம் என்னாகுது, கையை பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, ரத்தத்தை செக் பண்ணி பார்த்துட்டு, அது கம்மி இது கம்மின்னு சொல்கிறாங்கல்ல. ஒழுங்காக இயற்கையாக கிடைக்கிற தண்ணியை இயற்கையாக குடிச்சிருந்தா அதெல்லாம் ஒழுங்காக இருக்கும்ல. குக்கர் சாப்பாடை விட்டு வடித்து சாப்பிட்டா எல்லாம் இருக்கும்ல. இதை ரெண்டை மட்டும் மாற்றி பாருங்கள், ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக இருக்கும். அதனால் தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாது. எப்போ குடிக்கணும்னா, இந்த சுனாமி வருது, வெள்ளம் வருது, எபிடெமிக்னு சொல்லுவாங்க, கொள்ளை நோயின்னு, வந்த ஊருக்கு அத்தனை பேத்துக்கு சாவாங்க. இந்த மாதிரி கொள்ளை நோய் வரும் பொழுது தண்ணியெல்லாம் கெட்டு போயிருக்கும், தண்ணியில் பிணம் மிதக்கும், சுனாமி வரும்போது பிணம் இருக்கும், அப்போல்லாம் தண்ணி குடிக்க முடியாது, ஒரு மண்ணாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது என்னாச்சு, அப்படி இப்படி செடி என்னாச்சு, இப்போது எல்லோரும் பண்ணிட்டுருக்குறோம் தப்பு, தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது. சரிங்க, ஃபில்டர் பண்ணலாமா? சில வீட்டில் ஃபில்டர் வச்சுருப்பாங்க, 3 மாதத்துக்கு அப்புறம் எடுத்து ஃபில்டரை உதருவாங்க, ஒரு தூசு மாதிரி வருமா? நல்ல வேலை, இந்த ஃபில்டர் இருக்கிறனால நம்ம உடம்புக்குள்ளே தூசு போகலன்னு சொல்லுவீங்களா? நான் தெரியுமா சொல்லுவேன், என்னது இந்த தாது பொருள் விட்டமினும் இவங்களோட உடம்புக்குள்ளே போகலையா, நோயோடு இருப்பீங்கன்னு சொல்லுவேன். எந்த ஃபில்டரை வச்சு பாருங்கள், தண்ணியில் ஏதாவது தெரியுதா? ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியல, கண்ணில் பார்த்தா தெரியுதா? கண்ணில் பார்த்தா தெரியாத கிருமியை கஷ்டப்பட்டு ஒரு ஃபில்டர் வச்சு எடுத்து தூசு மாதிரி தட்டுறீங்களே, அதெல்லாம் என்ன தெரியுமா, அத்தனையும் மினரல் விட்டமினும். இந்த தூசு உள்ளே போகாதனால உடம்புக்கு நோய் வந்து நாளைக்கு மெடிக்கல் ஷாப்பில் போய் தூசு வாங்கி சாப்பிட்ருப்போம். நான் சொல்கிற தூசு மாத்திரை, இந்த தூசு உள்ளே போனால் அந்த தூசு தேவையில்லை. சிக்கன் 65, மட்டன், சுக்கா, கொத்து பரோட்டா எல்லாம் சாப்பிடுவோமா, ஜீரணமாமா? தண்ணிக்குள் இருக்கிற குட்டி உண்டு கண்ணுக்கே தெரியாத கிருமியை மட்டும் அந்த பொருளை போட்டு எடுத்து எடுத்து ஃபில்டர் பண்ணி உதறிடுவோமாமா? உள்ளே போனால் என்ன, நல்லா தான் இருப்போம். ஃபில்டர் பண்ணக்கூடாது. சரி, மினரல் வாட்டர் பயன்படுத்தலாமா? மினரல் வாட்டர் கம்பெனியில் ஆன்டி ஸ்கேல் டோசிங் மிஷின், ஒரு மிஷின் இருக்கும், அது என்ன பண்ணும், தண்ணியில் இருக்கிற எல்லா நல்ல பொருளையும் எடுத்து நல்ல தண்ணியை சப்ப தண்ணியாக மாத்திரக்கு ஒரு மிஷினு, இதுக்கு ஒரு கம்பெனி, அதை டப்பால் அடித்து 30 ரூபா கொடுத்து வாங்கிட்டுருக்குறோம். நல்ல தண்ணி இயற்கையாக டேப்பில் வரும்போது இதையும் கஷ்டப்பட்டு சப்ப தண்ணியாக மாற்றி ஏன் குடிச்சிட்டு இருக்கணும்? தண்ணியில் எந்த சத்து பொருள், மினரல் வாட்டரில், அது மினரல் வாட்டர்னு பேரே கிடையாது தெரியுமா, எந்த பாட்டிலையாவது மினரல் வாட்டர்னு எழுதி வச்சிருக்கா பார்த்துருக்கீங்களா? ஒரு டப்பாவில் மினரல் வாட்டர் அரெஸ்ட் பண்ண வந்துறீங்களா சட்டம், அது மினரல் லெஸ் வாட்டர்னு எழுதிக்கலாம். என்ன எழுதியிருப்பாங்க, பேக்கடு ட்ரிங்கிங் வாட்டர்னு எழுதியிருப்பாங்க. மினரல் வாட்டர் நாம தான் மினரல் வாட்டர் மினரல் வாட்டர்னு வாயில் சொல்லிட்டு இருக்கிறோம், யார் சொன்னால், அது எழுதியிருக்காது. சப்பத்தண்ணி
அதை குடிக்கக்கூடாது, நோய் வரும். என்னங்க, கொதிக்கவும் வைக்கக்கூடாது, ஃபில்ட்ரும் பண்ணக்கூடாது, ஊர் தண்ணி கெட்டு போச்சுன்னு